நண்பர்களுக்கு வணக்கம். பயிற்று படைப்பகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. கடந்த 2020 ஆண்டுல மே மாதம் 15 அன்னைக்கு கேஷ் எனும் தமிழ் சொல் அப்படின்னு நம்ம ஒரு காணொலி வெளியிட்டோம். அந்த காணொலியில கேஷ்ங்கிற ஆங்கில சொல்லானது அடிப்படையில காசு அப்படிங்கிற தமிழ் சொல்லேருந்து உருவானது தான் அப்படிங்கிற செய்தியை பல்வேறு ஆதாரங்களோட நம்ம தெரிவிச்சிருந்தோம். அந்த காணொலியை நீங்க ஒருவேளை பார்க்கல அப்படின்னா இந்த காணொலியோட இறுதியில அந்த காணொலியோட இணைப்பை நம்ம கொடுத்துருக்கோம். அது இல்லாம கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அந்த காணொலியோட இணைப்பை நம்ம கொடுத்துருக்கோம். அதை நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். கேஷ் எனும் தமிழ் சொல் அப்படிங்கிற நம்ம காணொலி வெளிவந்த பின்னாடி நிறைய தரப்பில் இருந்தும் அந்த காணொலிக்கு பாராட்டுகள் கிடைச்சிது. நிறைய மக்கள் வந்து எங்களுக்கு இதுக்கு முன்னாடி கேஷுங்கிறது தமிழ் சொல்லேருந்து வந்த சொல் அப்படின்னு தெரியாது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. அயல்நாடு வாழ் தமிழர்கள் வந்து இது மிக முக்கியமான கண்டுபிடிப்பு, எங்களுக்கு இதை பற்றி தெரியவே தெரியாது, எங்களுக்கு பெருமிதம் கொடுக்கக்கூடிய செய்தியாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இது இல்லாமல் இந்தியாவை சேர்ந்த பல்வேறு நபர்களும் இதை புது செய்தி அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. மிக முக்கியமாக முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூர் ஒரு பேட்டியில் பேசுகிறப்போ, தமிழில் இருந்து நிறைய சொற்கள் ஆங்கிலத்துக்கு போச்சுன்னு எனக்கு தெரியும், ஆனால் கேஷ் அப்படிங்கிறது தமிழ்லேருந்து போன சொல் தான் அப்படிங்கிறது எனக்கு புது செய்தியாக இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருந்தார். இப்படி நம்ம காணொலிக்கு நிறைய பாராட்டுகள் கிடைச்சாலும் இந்த செய்தி நிறைய நபர்களை போய் சேர்ந்தாலும் நம்ம எந்த நோக்கத்துக்காக அந்த காணொலியை வெளியிட்டோமோ அந்த நோக்கம் நிறைவேறலை அப்படிங்கிறது தான் சோகம். நம்மளோட நோக்கம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஆங்கில அகராதிகளை பார்த்தீங்க அப்படின்னா கேஷ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுடைய வேர் சொல்ல அவங்க எந்த சொல்ல சொல்கிறாங்கன்னு பார்த்தா ஃப்ரெஞ்சு சொல்லான கைசே அப்படிங்கிற சொல்லில் இருந்து தான் கேஷுங்கிற ஆங்கில சொல் உருவானதாக அகராதிகள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த கைசே அப்படிங்கிற சொல் பண பெட்டியை குறிக்கக்கூடிய சொல் தான், அது பணத்தை குறிக்கக்கூடிய சொல்லே கிடையாது. இந்த கைசே அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு சொல் எப்படி உருவானது அப்படின்னு பார்க்க போனால், காசா அப்படிங்கிற ஒரு லத்தீன் சொல் இருந்தது. இந்த காசாங்கிற சொல் பார்த்தா வெறும் பெட்டியை குறிக்கக்கூடியது. இந்த காசாங்கிற சொல்லேருந்து உருவானது தான் கைசேங்கிற ஃப்ரெஞ்சு சொல். இந்த கைசேங்கிற ஃப்ரெஞ்சு சொல்லேருந்து உருவானது தான் கேஷுங்கிற ஆங்கில சொல் அப்படின்னு இன்னைக்கு நாம் படித்து கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான அகராதிகள் சொல்லுது. தமிழ்நாட்டை சேர்ந்த பல்வேறு நாணயவியல் ஆய்வாளர்களும் வரலாற்று ஆய்வாளர்களும் கேஷ் அப்படிங்கிறது தமிழ் சொல்லேருந்து உருவான சொல் தான், நீங்கள் வந்து ஃப்ரெஞ்சிலேருந்து உருவானது லத்தீன்லேருந்து உருவானதுன்னு தவறாக சொல்கிறீங்க அப்படின்னு இந்த அகராதி நிறுவனங்களுக்கு பல்வேறு மின்னஞ்சல்களை அனுப்பியிருக்கோம். இது இல்லாமல் நம்மோட கேஷ் எனும் தமிழ் சொல்லுங்கிற காணொலியை பார்த்த உலகத்தின் பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களும் அகராதி நிறுவனங்களுக்கு நீங்கள் இந்த காணொலியை பாருங்கள், இந்த காணொலியே இந்த செய்தி கூறப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னதோட நம்ம காணொலியில் இருக்கக்கூடிய ஆதாரங்களின் புகைப்படங்களையும் கூட ஸ்கிரீன்ஷாட்டாக எடுத்து அனுப்பியிருக்காங்க. இப்படியெல்லாம் நாம் முயற்சி பண்ணாலும் கூட அகராதி நிறுவனங்கள் அந்த சொல்லினுடைய விளக்கத்தை மாற்றலை. அதே சமயம் அந்த சொல்லினுடைய விளக்கத்துக்கு கீழே கேஷ் எனும் ஆங்கில சொல் தமிழில் இருந்து வந்தது என்றும் கூறப்படுகிறது அப்படின்னு ஒரு வரியை மட்டும்தான் சேர்த்துருக்காங்க. இது போதாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பக்கத்திலேயே கேஷுங்கிற சொல் சீனத்திலிருந்து வந்தது என்றும் கூறப்படுகிறது அப்படின்னு சேர்த்துருக்காங்க. கேஷ் எனும் சொல் சமஸ்கிருதத்திலிருந்து வந்தது என்றும் கூறப்படுகிறது அப்படின்னு சேர்த்திருக்காங்க. கேஷுங்கிற சொல் சீனத்திலிருந்து வந்தது என்பதற்கோ சமஸ்கிருதத்திலேருந்து வந்ததுங்கிறதுக்கோ அல்லது லத்தீன்லேருந்து வந்ததுங்கிறதுக்கோ ஃப்ரெஞ்சிலேருந்து வந்ததுங்கிறதுக்கோ எந்த ஆதாரங்களும் இதுவரைக்கும் யாராலையும் கொடுக்கப்படவில்லை. ஆனால் அதே சமயம் கேஷுங்கிற ஆங்கில சொல் தமிழில் இருக்கக்கூடிய காசுங்கிற சொல்லிலிருந்து தான் போனது அப்படிங்கிறதுக்கு நம்ம கிட்டக்க நூற்றுக்கணக்கான ஆதாரங்கள் இருக்குது. இவ்வளவு ஆதாரங்கள் இருந்தும் கூட ஒரு பெருமையை நாம் தமிழுக்கு மீட்டு கொடுக்கலை, அப்படி கொடுக்க முடியலை அப்படின்னா அது வந்து நமக்கு மிகப்பெரிய அவமானம். இந்த சூழ்நிலையில் நம்ம என்ன செய்ய முடியும் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஆதாரங்களை இன்னும் துல்லியமாக நாம் வந்து வெளிப்படுத்தணும். நம்ம ஆதாரங்களை நம்ம கையில் மட்டும் வச்சுக்காம அனைத்து தமிழர்களுக்கும் பரவலாக்கணும். தமிழர் அல்லாத நபர்களுக்கு கூட தெரிந்த செய்தியாக இந்த செய்தியை மாற்றணும். அப்படி செய்யும்போது சீக்கிரமே அகராதி நிறுவனங்கள் கேஷுங்கிற ஆங்கில சொல் காசுங்கிற தமிழ் சொல்லேருந்து உருவான சொல் தான் அப்படிங்கிறத ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுவாங்க. நம்ம அதை தான் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காணொலியில் கேஷுங்கிற ஆங்கில சொல் காசு அப்படிங்கிற தமிழ் சொல்லேருந்து போனது தான் அப்படிங்கிறதுக்கான மிக முக்கியமான ஆதாரங்களை நான் வெளியிட போகிறேன். இந்த ஆதாரங்களை அனைத்து மக்களிடமும் கொண்டு சேர்க்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. இந்த ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு தான் கேஷுங்கிற ஆங்கில சொல் காசுங்கிற தமிழ் சொல்லேருந்து போனது அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்க போகிறோம். நல்லா நினைவு வச்சுக்கோங்க, கேஷ் அப்படிங்கிற ஒரு சொல் மட்டும்தான் தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு போனது அப்படின்னு கிடையாது. பணம் பொருளாதாரம் தொடர்பான நிறைய தத்துவங்கள் தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கும் ஐரோப்பிய உலகத்துக்கும் போயிருக்கு.
அதையெல்லாம் நாளைக்கு நாம் நிரூபித்து அந்த பெருமையெல்லாம் நாம் வந்து நம்முடைய பெருமையாக மாற்றிக்கணும் அப்படின்னா கேஷுங்கிறது தமிழ் சொல்லிலிருந்து தோன்றிய சொல் தான் அப்படிங்கிறத கட்டாயம் நாம் நிரூபித்தே ஆகணும். இந்த இடத்துல நம்ம கோட்டை விட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய பெருமையை தமிழ் இழந்துடும். அதனால் இந்த காணொளியை முழுமையாக பாருங்கள். காசு அப்படிங்கிற தமிழ் சொல் ஐரோப்பியர்களுக்கு எப்போ முதன் முதல்ல அறிமுகமானது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்தவர்கள், அதாவது டேனிஷ்காரங்க அப்படின்னு நம்ம அவங்கள சொல்லுவோம். அந்த டேனிஷ்காரர்கள் தமிழ்நாட்டின் தஞ்சையை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ணிகிட்டு இருந்த ரகுநாத நாயக்கர் அப்படிங்கிற ஒரு நாயக்க மன்னர் கிட்டக்க ஒரு வணிக ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த வணிக ஒப்பந்தத்தின் காரணமாக 1620 ஆண்டிலிருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தரங்கம்பாடி அப்படிங்கிற இடத்துக்கு வந்து அங்கே ஒரு கோட்டையையும் கட்டி டேனிஷ் வர்த்தகர்கள் தங்கி அங்கே வணிகம் பண்ணுறாங்க. அந்த தரங்கம்பாடி பகுதியில் அவங்க ஆட்சியாளர்களாகவும் இருக்கிறாங்க. தரங்கம்பாடியில் ஆட்சியை தொடங்கின டேனிஷ்காரங்களுக்கு தங்கள் நாணயங்களுக்கு என்ன பெயர் வைக்கிறதுன்னு ஒரு குழப்பம் வந்தது. 1600களில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசுகள் அவங்க நாணயங்களுக்கு காசு அப்படின்னு பெயர் வச்சுருந்தாங்க. மிக குறிப்பாக டேனிஷ்காரங்களுக்கு வர்த்தக அனுமதி கொடுத்த ரகுநாத நாயக்கர் தனது நாணயங்களுக்கு காசு அப்படின்னு பெயர் வச்சுருந்தார். இதையெல்லாம் பார்த்த டேனிஷ்காரங்களும் அவங்க நாணயத்துக்கும் காசு அப்படின்னு பெயர் வச்சாங்க. 1620 ஆண்டில் இருந்து டேனிஷ்காரங்க அவங்களுடைய காசு நாணயங்களை வெளியிட ஆரம்பித்தாங்க. ஆனால் காசு அப்படிங்கிற தமிழ் சொல்ல எப்படி எழுதுறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதனால் தங்கள் ஆவணங்களில் அவங்க காசுங்கிற சொல்ல KAS காஸ் அப்படின்னு எழுதினாங்க. அதே சமயம் அவங்க நாணயங்களில் KAS காஸ் அப்படின்னும் இருக்குது, அதே மாதிரி CAS காஸ் அப்படின்னும் இருக்குது. இப்படி காசு அப்படிங்கிற தமிழ் சொல்ல அவங்க காஸ் அப்படின்னு பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஐரோப்பிய கண்டத்தை சேர்ந்த ஒரு அரசாங்கம் காசு அப்படிங்கிற பெயரில் நாணயம் வெளியிட்ட முதல் சம்பவம் அப்படின்னு இதை நம்ம சொல்லலாம். இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம்னு கேட்டிங்கன்னா டென்மார்க் நாட்டை சேர்ந்த நாணயவியல் ஆய்வாளர் டென்மார்க் நாட்டு ஆவணங்களில் இருக்கக்கூடிய குறிப்புகள்லாம் எடுத்து ட்ரங்கோபார் மானிட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இந்த புத்தகத்தில் தரங்கம்பாடி பகுதியில் டேனிஷ்காரங்க வெளியிட்ட அனைத்து நாணயங்களை பற்றியும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அனைத்து நாணயங்களினுடைய வரைபடங்களையும் அவர் கொடுத்துருக்காரு. தரங்கம்பாடியில் டேனிஷ்காரங்க வெளியிட்ட ஆரம்பகால நாணயங்கள் கிடைக்கிறது கடினம், அந்த நாணயங்களோட புகைப்படங்கள் கிடைக்கிறதும் கடினம். அதனால தான் இந்த புத்தகத்தில் நாணயங்களோட புகைப்படங்கள் கொடுக்காம வரைபடங்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலத்தில் தரங்கம்பாடியில் வெளியிடப்பட்ட நாணயங்கள் எல்லாமே லெட்டுங்கிற காரியத்தாலான நாணயங்கள். இந்த லெட்டுங்கிற உலோகத்தை பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து காத்தாலையும் அரிக்கப்படும், உப்பாலையும் அரிக்கப்படும். அதே சமயத்தில் தரங்கம்பாடி அப்படிங்கிறது ஒரு துறைமுக நகரம். அதனால் டேனிஷ்காரங்க தரங்கம்பாடியில் வெளியிட்ட பெரும்பாலான நாணயங்கள் இன்றைக்கி அழிஞ்சு போச்சு. அப்படி இருந்தும் தரங்கம்பாடி பகுதியில் டேனிஷ்காரங்க வெளியிட்ட நாணயங்கள் தமிழக வரலாற்றுக்கு மிக மிக முக்கியமான நாணயங்கள்ங்கிறதுனால தரங்கம்பாடியில் இருக்கக்கூடிய நாணய சேகரிப்பாளர்கள்கிட்ட நான் நிறைய பேசி அவங்கள தொடர்பு கொண்டு தொந்தரவு பண்ணி நிறைய செலவு பண்ணி அந்த பகுதியில் டேனிஷ்காரங்க வெளியிட்ட சில நாணயங்களை நான் வந்து விலைக்கு வாங்கினேன். அந்த நாணயங்களிலேயே மிக முக்கியமான நாணயம் எதுன்னு பார்க்க போனால் இந்த நாணயம்தான். இந்த நாணயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா முன்பகுதியில் காசு அப்படிங்கிற தமிழ் சொல் KAS அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். பின்பகுதியில் சிங்கிற ஆங்கில எழுத்து 4 ஒரு எண் மேலே ஒரு கிரீடம் இருக்கும். C4 க்ரௌன் அப்படிங்கிற இந்த குறியீட்டுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தா இந்த நாணயம் வெளியிடப்பட்ட அந்த காலகட்டத்தில் டென்மார்க் நாட்டோட அரசராக இருந்தவர் 4 கிறிஸ்தயன் அப்படிங்கிறவர். அவரை குறிக்கிற விதமாகத்தான் இந்த குறியீடு டேனிஷ்காரங்களோட நாணயத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த குறிப்பிட்ட நாணயத்தை 1620களில், அதாவது ஆரம்ப காலகட்டத்தில் டேனிஷ்காரங்க தமிழகத்தில் வெளியிட்டாங்க அப்படின்னு ட்ரங்கோபார் மானிட்டர் புத்தகத்தில் குறிப்பு இருக்குது. இது இல்லாமல் காசுங்கிற சொல்லும் நாணயம் வெளியான ஆண்டும் சேர்ந்து இடம்பெற்ற நாணயங்களையும் தரங்கம்பாடியில் டேனிஷ்காரங்க வெளியிட்டிருக்காங்க. இப்படியாக காசு அப்படிங்கிற சொல்லும் ஆண்டும் இடம்பெற்ற முதல் நாணயம் 1637 ஆண்டில் வெளியாகியிருக்கு. இந்த நாணயத்தினுடைய புகைப்படம் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு கிடைக்கல. புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரைபடத்தை தான் நான் கொடுத்துருக்கேன். 1637 ஆண்டுக்கு பிறகு 1644 ஆண்டுலையும் காசுங்கிற சொல்லோட ஆண்டும் இருக்கக்கூடிய நாணயங்களை டேனிஷ்காரர்கள் வெளியிட்டாங்க. இந்த நாணயம் வந்து 1644 ஆண்டில் வெளியிடப்பட்டது. நம்ம கிட்ட இருக்க நாணயத்தில் கீழே ஆண்டு இல்லை.
அதே சமயம் புத்தகத்தில் இருக்கக்கூடிய இதே வகையை சேர்ந்த டி காஸ் வகை நாணயங்களில் கீழே ஆண்டு இருக்கு. இப்போ நீங்கள் அடுத்ததாக பார்த்துக்கிட்டு இருக்க நாணயத்தில் பார்த்தீங்கன்னா 1645 ஆண்டு ரொம்ப தெளிவாக இருக்கும். இதுக்கு மேலே காசுங்கிற வார்த்தையை CAS எழுதுகிறப்போ எஸ்ங்கிற ஆங்கில எழுத்து மட்டும் பிழையாக தலைகீழாக திரும்பி இருக்கு. இதுபோல் காசு அப்படிங்கிற சொல்லோட பல நூறு வகையான நாணயங்களை டேனிஷ்காரங்க தரங்கம்பாடியில் வெளியிட்டு இருக்காங்க. டேனிஷ்காரர்கள் வெளியிட்ட இந்த நாணயங்கள்லேருந்து காசுங்கிற தமிழ் சொல் 1620 ஆண்டிலேயே ஐரோப்பியர்களுக்கு அறிமுகமான சொல்லாக இருந்தது அப்படிங்கிற உண்மையும், ஐரோப்பியர்கள் காசு அப்படிங்கிற தமிழ் சொல்ல கேஷ் அப்படின்னு எழுதினாங்கன்றதும் நமக்கு உறுதியாகுது. ஆனால் ஸ்பெல்லிங் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. காசுங்கிற தமிழ் சொல் ஆங்கிலேயர்களுக்கு, அதாவது பிரிட்டிஷ்காரங்களுக்கு எப்போ அறிமுகமானது, அவங்க தங்களுடைய நாணயங்களுக்கு கேஷ் அப்படின்னு முதன் முதலாக எப்போ பெயர் வச்சாங்க அப்படின்னு நம்ம தேடுறப்போ கிபி 1646 ஆண்டில் ஆங்கிலேயர்கள் சென்னை ஜார்ஜ் கோட்டைக்கு வந்து அந்த பகுதியில் தங்களுடைய ஆட்சியை உருவாக்குறாங்க. அப்படி உருவாக்குன பின்னாடி தங்கள் நாணயங்களுக்கு என்ன பெயர் வைக்கிறது அப்படின்னு தேடுறாங்க. இப்படியாக ஆங்கிலேயர்கள் உருவாக்கக்கூடிய நாணயங்கள் 3 வெவ்வேறு பகுதிகளில் புழங்கணும். அதாவது ஆங்கிலம் பேசும் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் புழங்கணும், தெலுங்கு பேசும் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் புழங்கணும், தமிழ் பேசும் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் புழங்கணும். அதனால் தங்கள் நாணயங்களுக்கு 3 விதமாக அவங்க பெயர் வைக்கிறாங்க. ஆங்கிலம் பேசும் மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் புழங்க வேண்டிய நாணயங்களுக்கு பக்கோடா அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. அதே மாதிரி தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் புழங்க வேண்டிய நாணயங்களுக்கு துட்டு டப்பு அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. தமிழ் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்களில் புழங்க வேண்டிய நாணயங்களுக்கு காசு பணம் அப்படின்னு அவங்க பெயர் வைக்கிறாங்க. ஆங்கிலேயர்கள் வெளியிட்ட முதல் கேஷுங்கிற நாணயம் கிபி 1678 ஆண்டில் ஜார்ஜ் கோட்டையிலிருந்து வெளியிடப்பட்டது. அந்த நாணயத்தினுடைய புகைப்படம் தான் இது. இதன் மூலமாக கிபி 1700 ஆண்டுக்கு முன்னாடியே காசுங்கிற தமிழ் சொல்ல ஆங்கிலேயர்கள் அறிந்திருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. காசுங்கிற சொல்ல கேஷ் CASH அவங்க எழுதினாங்க அப்படிங்கிற செய்தியும் நமக்கு தெரிய வருது. ஆங்கிலேயர்கள் 1678 வெளியிட்ட கேஷுங்கிற நாணயம் பொற்கொள்ளர்களால் கையால் செய்யப்பட்ட நாணயமாக இருந்தது. அதுக்கு பின்னாடி 1803 ஆண்டில் எந்திரங்களை பயன்படுத்தி அவங்க தங்களுடைய கேஷுங்கிற நாணயத்தை உருவாக்குனாங்க. அப்படி உருவாக்குறப்போ அந்த நாணயத்தில் 1 காசு அப்படிங்கிற அதோட மதிப்பு 1 கேஷ் அப்படின்னு குறிப்பிடப்பட்டிருந்தது. அதுக்கு பின்னாடி 1807 ஆண்டுலேயும் 8 ஆண்டுலேயும் 2.5 காசு, 5 காசு, 10 காசு, 20 காசு, 40 காசு மதிப்புள்ள நாணயங்களை ஆங்கிலேயர்கள் வெளியிட்டாங்க. அந்த நாணயங்களில் ஒரு பகுதியில் இது 2.5 காசு, இது 5 காசு, இது 10 காசு, இது 20 காசு, இது 40 காசு அப்படின்னு தமிழ்லையும், இன்னொரு பகுதியில் 2.5 கேஷ், 5 கேஷ், 10 கேஷ், 20 கேஷ், 40 கேஷ் அப்படின்னு ஆங்கிலத்திலையும் எழுதப்பட்டிருந்தது. இதன் மூலமாக காசுங்கிற தமிழ் சொல்ல தான் ஆங்கிலேயர்கள் கேஷ்னு மொழிபெயர்த்தாங்கன்றது உறுதியாகுது. கேஷுங்கிற ஆங்கில சொல் எப்போ ஆங்கில மொழிக்கு அறிமுகமானது அப்படின்னு பார்க்குறப்போ 1800 பிறகு தான் ஆங்கிலத்தில் கேஷுங்கிற சொல்லையே நம்ம பார்க்க முடியுது. உதாரணமாக இப்போ பணப்பயிர்கள்னு சொல்லுவோம் இல்லைங்களா, தேயிலை பருத்தி மாதிரியான பயிர்கள், அந்த பயிர்களை குறிக்கக்கூடிய கேஷ் கிராப் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் முதன் முதலாக 1831 ஆண்டில் தான் காணப்படுது. அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு சொல் ஆங்கிலத்தில் புழங்கவே இல்லை. இந்த மாதிரி கேஷுங்கிற சொல்லாக இருக்கட்டும் அல்லது கேஷுங்கிற சொல்லோட தொடர்புடைய பிற சொற்களாக இருக்கட்டும், இது எல்லாமே 1800 பின்னாடி தான் ஆங்கிலத்தில் அதிகமாக புழங்க ஆரம்பிக்குது. இதே மாதிரி கூலி, சாமி, கட்டுமரம் உள்ளிட்ட பல்வேறு தமிழ் சொற்களும் ஆங்கிலத்தில் 1800 பிறகு தான் ரொம்ப பரவலாக புழங்க ஆரம்பிக்குது. ஆக மொத்தம் 1000 தமிழ் சொற்கள் எப்படி ஆங்கிலத்துக்கு போச்சோ அதே காலகட்டத்தில் அதே முறையில் தான் கேஷுங்கிற ஒரு ஆங்கில சொல் காசுங்கிற தமிழ் சொல்லேருந்து உருவாக்கப்பட்டு ஆங்கிலத்தால் எடுத்துக்கொள்ளப்பட்டது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியும். இந்த ஆதாரங்களை அடிப்படையாக வச்சு பார்க்குறப்போ கேஷுங்கிற ஆங்கில சொல் காசுங்கிற தமிழ் சொல்லை மட்டுமே அடிப்படையாக கொண்டது, இந்த குறிப்பிட்ட சொல்லிலிருந்து தான் தோன்றியது அப்படிங்கிறத நம்ம 99% மிக உறுதியாக சொல்லலாம். இன்னொரு பக்கம் அகராதிகள்லாம் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க, கைசே அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு வார்த்தையிலிருந்து தான் கேஷுங்கிற ஆங்கில வார்த்தை உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃப்ரெஞ்சுக்காரர்களோட வரலாறு எடுத்து பார்த்தா ஃப்ரெஞ்சுக்காரர்களும் கேஷ் அப்படிங்கிற வார்த்தையை முதன் முதலாக தமிழகத்தில் தான் கேள்விப்படுறாங்க. இதுக்கு என்ன சான்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெஞ்சு கம்பெனியானது
கிபி 1720 ஆண்டில் திருத்தி அமைக்கப்படுது. அவங்க 1725 ஆண்டில் மாஹியில் வணிக ஒப்பந்தம் போட்டு அவங்க வந்து அந்த பகுதியை பிடிக்கிறாங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காரைக்காலில் 1739 ஆண்டில் ஒப்பந்தம் மூலமாக பிரெஞ்சுக்காரர்களோட ஆட்சி தொடங்குது. 1740 ஆண்டில் பிரெஞ்சுக்காரர்கள் தங்களுடைய முதல் நாணயத்தை காரைக்கால் பகுதியில் வெளியிடுறாங்க. அந்த நாணயத்தில் ஒரு பக்கத்தில் புதுச்சேரி அப்படின்னும் இன்னொரு பக்கத்தில் காரைக்கால் அப்படின்னும் இருக்கும். இந்த நாணயத்தோட பெயர் என்னன்னு பார்க்குறப்போ காசு அப்படிங்கிறது தான் அந்த நாணயத்தோட பெயர். ஆனால் காசு அப்படிங்கிற சொல்ல ஃப்ரெஞ்சில் எழுதுகிறப்போ காச்சே அப்படின்னு அவங்க ஃப்ரெஞ்சில் எழுதியிருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காசுங்கிற நாணயத்தை ஆங்கிலேயர்கள் கேஷ் அப்படின்னு அழைச்ச அதே காலகட்டத்தில் ஃப்ரெஞ்சுக்காரங்க அதை காச்சே அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இதன் மூலமாக கைசே அப்படிங்கிற ஃப்ரெஞ்சு சொல்லுக்கும் கேஷுங்கிற ஆங்கில சொல்லுக்கும் நடுவில் எந்த தொடர்புமே இல்லை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிய வருது. காரைக்காலில் பிரெஞ்சுக்காரர்கள் காசுங்கிற தமிழ் சொல்ல தான் கேச்சேன்னு குறித்தாங்களா? இதுக்கு வேற ஏதாவது கூடுதல் ஆதாரங்கள் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூடுதல் ஆதாரங்கள் நிறையவே இருக்குது. அந்த ஆதாரங்களை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டச்சுக்காரங்களை பற்றி பார்க்கணும். டச்சு அதாவது ஹாலண்ட் அப்படிங்கிற ஒரு நாட்டில் இருந்து வந்து இந்தியாவில் வர்த்தகம் பண்ணவங்க தான் டச்சுக்காரங்க. இவங்க கிபி 1658 ஆண்டில் தமிழகத்துக்கு வந்து இங்கே நாணயங்கள் வெளியிட ஆரம்பித்தாங்க. இவங்களுடைய மிக முக்கியமான ஆட்சி பகுதியாக இருந்தது நாகப்பட்டினம். இந்த டச்சுக்காரர்கள் சரியாக 1693 ஆண்டில் புதுச்சேரி பகுதியை பிரெஞ்சுக்காரங்கள்டேருந்து பிடிக்கிறாங்க. அதாவது பிரெஞ்சுக்காரங்களை துரத்தி விட்டுட்டு இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. அதற்கு பிறகு 1698 ஆண்டு வரைக்கும் அந்த பகுதியோட ஆட்சி டச்சுக்காரங்க கிட்ட தான் இருந்தது. இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் டச்சுக்காரங்க புதுச்சேரியில் ஒரு நாணயத்தை வெளியிட்டாங்க. அந்த நாணயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பின்பகுதியில் காளியோட உருவம் இருக்கும், முன்பகுதியில் புது காசு அப்படின்னு தமிழில் எழுதப்பட்டிருக்கும். புதுச்சேரியில் டச்சுக்காரங்க வெளியிட்ட இந்த நாணயத்திலேருந்து நமக்கு தெரியக்கூடிய செய்தி என்னென்னா புதுச்சேரியை இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்த பிரெஞ்சுக்காரங்க வெளியிட்ட நாணயத்தோட பெயர் காசு. அந்த காசு நாணயத்துக்கு பதிலாக டச்சுக்காரங்க இந்த நாணயத்தை வெளியிட்டிருக்காங்க. அதனால தான் இந்த நாணயத்தில் காசுங்கிறதுக்கு பதிலாக புது காசு அப்படின்னு அவங்க பொறிச்சிருக்காங்க. அப்போ நம்ம புரிஞ்சிக்க முடியுது. இது இல்லாமல் நாகப்பட்டினத்தில் இருந்து ஆட்சி பண்ண டச்சுக்காரர்கள் நாகப்பட்டினத்தில் வெளியிட்ட நாணயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதில் ஒரு பகுதியில் விஓசின்னு போட்டிருக்கும். அது வந்து அந்த கம்பெனியோட குறியீடு. அதுக்கு மேலே என் அப்படின்னு போட்டிருக்கோம். என்னென்னா நாகப்பட்டினம்னு அர்த்தம். அதோட பின்பக்கத்தில் நாகப்பட்டினம் அப்படின்னு தூய தமிழ் எழுதப்பட்டிருக்கும். இந்த நாணயத்துக்கு டச்சுக்காரங்க வச்ச பேர் கேஷ் அப்படிங்கிறது தான், CASH கேஷ் அப்படின்னு தான் அவங்க பெயர் வச்சாங்க. அவங்க ஆவணங்கள்லேயும் கேஷ் அப்படின்னு தான் அவங்க நாணயங்கள் குறிப்பிடப்படுது. இதையெல்லாம் பார்க்குறப்போ நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா ஐரோப்பியர்கள் தமிழகத்துக்கு வந்தப்போ தமிழகம் முழுக்க இருந்த அரசர்கள் காசு அப்படிங்கிற நாணய முறையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த காசுங்கிற நாணய முறைக்கு தமிழகத்துக்கு வந்த ஐரோப்பிய அரசர்களும் மாறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அப்படி முயற்சி பண்ணுறப்போ ஆங்கிலேயர்கள் அவங்க நாணயத்துக்கு காசு அப்படிங்கிறத கேஷ் அப்படின்னு மாற்றி பெயர் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஹாலண்டு நாட்டை சேர்ந்த டச்சுக்காரங்களும் அவங்க நாணயத்துக்கு கேஷ் அப்படின்னு பெயர் வைக்கிறாங்க. ஆனால் பிரெஞ்சுக்காரங்க கேச்சே அப்படின்னும் டேனிஷ்காரங்க காசு அப்படின்னும் பெயர் வைக்கிறாங்க. இதற்கு பின்னாடி கேஷுங்கிற சொல் ஆங்கிலத்தில் அதிகமாக புழங்கி ஒரு நூற்றாண்டில் அது ஆங்கில சொல்லாகவே மாறுது. அதன் மூலமாக இன்றைக்கி உலகம் முழுக்க கேஷுங்கிற சொல் ஒரு ஆங்கில சொல்லாக தான் புழங்கிக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட ஐரோப்பாங்கிற ஒரு கண்டத்துக்கு கேஷ் அப்படிங்கிற சொல்லை அறிமுகப்படுத்தின நிலம் தமிழர்களுடைய நிலம்தான். ஆங்கிலம்ங்கிற மொழிக்கு முதன் முதல்ல கேஷுங்கிற சொல்லை அறிமுகப்படுத்தினதும் தமிழ்நாடு தான். காசுங்கிற தமிழ் சொல் ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஆங்கில மொழிக்கும் எப்படி போச்சு அப்படின்னு யாராவது கேட்டால் அதை நிரூபிக்கிறதுக்கு நம்ம கிட்டக்க 100க்கும் மேற்பட்ட வகைகளில் காசு இருக்குது. ஆனால் இன்றைக்கி அகராதிகளை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இந்த சொல் வந்து லத்தீன்லேருந்து வந்தது, ஃப்ரெஞ்சிலேருந்து வந்தது, சீனத்திலேருந்து வந்தது, சமஸ்கிருதத்திலேருந்து வந்ததுன்னு. இப்படி சொல்லக்கூடிய எந்த கூற்றுக்கும் ஒரு ஆதாரம் கூட யாருக்கிட்டக்குமே இல்லை அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம கவனிக்க வேண்டிய செய்தி. அதனால் தமிழுக்கு மிக முக்கியமான அந்த பெருமையை மீட்டு கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் நல்லா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். நான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய சராசரி நாணயங்களை பற்றி ஒரு காணொலி வெளியிட்டேன் அப்படின்னா அந்த காணொலி குறைஞ்சபட்சம் சில லட்சம் பார்வைகளாவது பெறுது. மில்லியன் வியூ கூட சில காணொலிகள் போயிருக்கு. அந்த காணொலிகளை உருவாக்குறதுக்கு நான் நிறைய மெனக்கெடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த செய்திகள்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும். அந்த நாணயங்களோட புகைப்படங்கள் எனக்கு எளிதாகவே கிடைக்கும். ஆனால்
இந்த மாதிரியான காணொலிகளை உருவாக்கணும் அப்படின்னா ஒரு நாணயத்தை புகைப்படம் எடுக்கிறதுக்காகவே பல ஆயிரங்கள் கொடுத்து நான் விலைக்கு வாங்க வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் பல நூறு புத்தகங்களை நான் புரட்டி பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த நாணயங்கள் தொடர்பான செய்திகளை கோர்வையாக எழுத வேண்டியது இருக்குது. இந்த காணொலியை உருவாக்குறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய உழைப்பும் ஒரு மிகப்பெரிய தேடலும் இருக்குது. இவ்வளவு மெனக்கெட்டு நான் ஏன் இப்படி ஒரு காணொலியை உருவாக்குறேன் அப்படின்னா, ஒரு தமிழனாக, ஒரு நாணயவியல் ஆய்வாளனாக இது என்னோட கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழுக்கு என்னால் முடிஞ்சது ஒரு சின்ன பெருமையை மீட்டு தர்றது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே தமிழ் தன்னுடைய பெருமைகளையெல்லாம் மீட்கக்கூடிய ஒரு பெரிய நிகழ்வோட தொடக்கம் அப்படின்னு இதை நான் பார்க்குறேன். அதனால் சக தமிழர்கள், அன்பு சகோதரர்கள், இந்த முயற்சியில் எனக்கு தோள் கொடுங்க. உலகமெங்கும் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களாக இருக்கட்டும், தமிழ் அமைப்புகளாக இருக்கட்டும், இந்த முயற்சியில் துணை நில்லுங்க. இது வந்து ஒரு தொடக்கம் தான். இந்த காணொலியை நீங்கள் சமூக வலைத்தளங்களில் பகிரும் பொழுது இது கூடவே ஹேஷ்டாக் தமிழ் வேர்டு கேஷ் அப்படிங்கிற வரியை பயன்படுத்துங்க. அப்படி பயன்படுத்துனீங்க அப்படின்னா தான் நம்முடைய இந்த முயற்சி எப்படியெல்லாம் மக்களை சென்றடையுது, எவ்வளவு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துது அப்படிங்கிறத ஓரளவுக்காவது நம்மளால் கணிக்க முடியும். அது இல்லாமல் பிற மொழிகளை சேர்ந்த, மிக முக்கியமாக ஆங்கிலம் பேசக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் சொல்லுங்கள். இது தொடர்பாக அவங்க ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வெளியிட்ட தமிழ் வேர்டு கேஷ் அப்படிங்கிற அந்த காணொலி வந்து முழுக்க ஆங்கிலத்தில் சப்டைட்டில் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த காணொலிக்கும் சீக்கிரமே நம்ம சப்டைட்டில் கொடுத்துருவோம். இப்படி சப்டைட்டில் கொடுக்கப்பட்ட காணொலிகளை தயவு செஞ்சு அவங்களுக்கு காமிங்க. அப்படி காமிக்கிறப்ப தான் அவங்களும் இந்த சொல்லை பற்றி தெரிஞ்சிக்க முடியும். அவர்கள் கூட அகராதி நிறுவனங்களுக்கு குறிப்பிட்ட அளவு அழுத்தத்தை கொடுக்க முடியும். அதனால் நம்முடைய பெருமையை நாம் மீட்பதற்கான வாய்ப்பு இன்னும் அதிகரிக்கும். கேஷுங்கிறது ஒரு சொல் தானே, தமிழ்லேருந்து நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சொற்கள் வந்து ஆங்கிலத்துக்கு போயிருக்கு. அப்படி இருக்கப்போ ஒரு குறிப்பிட்ட சொல்லுக்கான பெருமையை நிலைநாட்டுறதுக்கு இவ்வளோ மெனக்கடனமா அப்போ நீங்கள் யோசிக்க கூடும். கேஷுங்கிறது ஒரு சாதாரணமான சொல் கிடையாது, அது பொருளாதாரத்தோடு தொடர்புடைய சொல். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல் எங்கேருந்து எடுக்கப்படுதோ அந்த தத்துவம் அங்கேருந்து எடுக்கப்பட்டது தான் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இன்னைக்கு வந்து சிறுத்தை புலிகள் இந்தியாவை சேர்ந்தது தான் அப்படின்றத நம்ம எப்படி நிரூபித்தோம் அப்படின்னா, சீதா அப்படிங்கிற அதோட பெயரை வச்சு தான் நிரூபித்தோம். ஏன்னா இந்திய மொழிகளில் சீதா அப்படின்னா புள்ளிகளை உடையது அப்படின்னு அர்த்தம். இந்த பெயர் வந்து வேறு எந்த மொழியிலையுமே இல்லை. கங்காருங்கிறது ஆஸ்திரேலியா கூறியது அப்படின்னு எப்படி நிரூபித்தாங்க அப்படின்னா, கங்காருங்கிற அந்த பெயரை வச்சு தான் நிரூபித்தாங்க. இந்த மாதிரி பெயர் அப்படிங்கிறது ஒரு சொல்லினுடைய வேரோடு தொடர்புடையது. அதனால் கேஷ் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியத்துவம் ரொம்ப ரொம்ப பெருசு. அந்த சொல் தமிழ் சொல் தான் அப்படின்னு நம்ம நிரூபிக்க வேண்டியது மிக மிக அவசியமானது. அதை தயவு செஞ்சு மறந்துடாதீங்க. சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும். எந்தன் சாம்பல் வேகும்போதும் தமிழ் மணக்க வேக வேண்டும். நன்றி, வணக்கம்.